எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான தாயார் சிறப்புக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். கடந்த சில வாரங்களாக வைணவ திவ்ய தேசங்கள் 108 ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற தாயாரை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை எந்த திவ்ய தேசத்தோட எந்த தாயாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்கலாமா? கலிநாணக்கிறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, யாரும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை, ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. அற்புதமான அந்த பாடலில் இந்த வரிகளை மட்டும் ஏன் குறிப்பாக பாடணும் அப்படின்னு யோசிக்கிறேனா, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற திவ்ய தேசத்தோடைய பெருமாளும் தாயாருக்கும் ரொம்ப சம்பந்தமான வரிகள் தான் இவை. வைணவ திவ்ய தேசங்கள் 108 கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பதிசாரம் திருவெண் பதிசாரம் அப்படின்ற திவ்ய தேசத்தில் இருக்கிற திருவாள் மார்பன் திருக்கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் நாகர்கோவில்லேருந்து 6 டிஸ்டன்ஸில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இடது பக்கமாக திரும்பி 2 டிராவல் பண்ணோன்னா இருக்கிற ஒரு கோவில். வயல்களும் தோட்டங்களும் சூழ்ந்த பழையாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் இந்த கோவில். பெருமாளுக்கு ஏன் திருவாள் மார்பன் அப்படின்ற திருநாமம் வந்திருக்கு, இந்த கோவிலோட ஸ்தலபுராணம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கும் பெருமாளுக்கும் 2 புராண கதைகள் உண்டு. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சப்தரிஷிகள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் சுற்றீந்திரத்தில் எம்பெருமானை நோக்கி தவம் பண்ணுறா. சிவபெருமானா பெருமாள் காட்சி அளிக்கிறார். எல்லாரும் நாங்கள் திருமாலா உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பெருமாள் கோவில் இப்போ இருக்கிற அந்த திருவண் பரிசாரம்ன்ற இடத்துல அவளை போய் தவம் பண்ண சொல்ல, அவளும் தவம் பண்ண உடனே பெருமாள் பிரத்யக்ஷமாக சேவை சாதிக்கிறார். அவள் எல்லாரும் நீங்கள் இதே இடத்துலையே இருந்து வர பக்தர்கள் எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படின்னு சொன்னதுனால பெருமாள் அங்கேயே இருந்துட்டதாக ஒரு சில குறிப்புகள் சொல்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எம்பெருமானுடைய அவதாரங்கள்லேயே மிக சிறப்பான அவதாரம் அந்த நரசிம்ம பெருமானுடைய அவதாரம் தான். பிரகலாத ஆழ்வான்காக மட்டுமே பெருமாள் தூண பழந்துண்டு காட்சி கொடுத்தார் இல்லையா. அவ்வளவு கோபமாகவும் உக்ரமாகவும் இருந்த நரசிம்ம பெருமாளுடைய கோபத்தையும் உக்ரத்தையும் யாராலையும் கட்டுப்படுத்தவோ குறைக்கவோ முடியலையா. அதனால் பிரகலாதாழ்வான் பெருமாளை ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தாயார் மகாலட்சுமி ஒரு தாமரப்பூ மேலே பெருமாளை நோக்கி அவர் உக்ரம் குறையணும் அப்படின்னு தவம் பண்ணிட்டு வந்தாளாம். இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கெல்லாம் பெருமாளுடைய உக்ரம் குறைஞ்சி சாந்தமூர்த்தியாக தாயாரை தேடி வர தாயார் லக்ஷ்மி அதாவது மகாலட்சுமி ஆனந்தம் அடைஞ்சு பெருமாளுடைய திருமார்பில் நித்தியவாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாளாம். அதனால தான் இந்த பெருமாளுக்கு திருவாள் மார்பன் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீயப்பதி சஞ்சரித்தபடியால் இந்த இடத்துக்கு திருப்பதி சாரம் அப்படின்ற பேர் இருக்குன்ற ஐதீகமும் உண்டு. இந்த இடத்துக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. ஆழ்வார்களுள் மிகச்சிறந்தவரான நம்மாழ்வார்
தாயார் பிறந்த ஸ்தலமும் இதுதான் அப்படின்ற பெருமை இந்த இடத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வாருடைய பெற்றோரான உதயநங்கைக்கும் காரிமாறனுக்கும் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்க அவ ரெண்டு பேரும் திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்ண, பெருமாள் என்னுடைய அம்சமாகவே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பான் அப்படின்ற வரமும் கொடுத்தாராம். பெருமாள் வரம் கொடுத்தா மாதிரியே இந்த ஸ்தலத்தில் தான் உதயநங்கைக்கு பிள்ளையா நம்மாழ்வார் அவதாரம் பண்ணுறார். அவ்வளவு விசேஷமான ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம். இங்கே தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. ஏன்னா தாயார் தான் பெருமாளுடைய மார்பிலேயே நித்திய வாசம் பண்ணிட்டு இருக்காளே. மூலவர் திருவாள் மார்பன், உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசர், கமலவல்லி நாச்சியார், அதாவது பெருமாள் மார்பிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தாயாரையே கமலவல்லி நாச்சியார் அப்படின்னு அழைக்கிறா. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், விமானம் இந்திர கல்யாண விமானம், 108 திவ்ய தேசங்களில் 77வது திவ்ய தேசமான இந்த ஸ்தலம் மலைநாட்டு திருப்பதிகளுள் ஒன்று. இங்கே பெருமாள் 4 திருக்கரங்களோட சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் வரதமுத்திரையோட இடது கால கிழத் தொங்க விட்டுண்டு, வலது காலை மடிச்சுண்டு, மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட 7 அடிக்கு மேலே உயரமாக நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலவர் பெருமாளுடைய திருமேனி கடுச்சக்கரை படிமம், அதாவது கடுகு சக்கரை மற்றும் மலை தேசத்து மூலிகைகளால் ஆனது. அதனால் இங்கே மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாது, உற்சவருக்கு தான் இந்த ஊரில் திருமஞ்சனம் உண்டு. இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாடினவர் நம்மாழ்வார். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அது என்ன தெரியுமா? குலசேகர ஆழ்வார் கிபி 8வது நூற்றாண்டில் இந்த தலத்தை புதுப்பிச்சு வாகனம், கோவில் மதில் அமைத்தல், கொடிக்கம்பம் நிர்மாணித்தல் அப்படின்ற திருப்பணிகள் எல்லாம் மேற்கொண்டாராம். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் குலசேகர ஆழ்வாரை வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றதும் இந்த தலத்தில் தான். இந்த கோவிலுக்கு இன்னொரு அற்புதமான சிறப்பு என்ன தெரியுமா? விபீஷண ஆழ்வார் ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு இலங்கை திரும்பி போகிற வழியில் இன்னொரு தடவை ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணாராம். அதனால் ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் நின்ற கோலத்தில் இந்த இடத்துல விபீஷ்ணாழ்வாருக்கு காட்சி கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஞ்சநேயர் வந்து ராமாயணம் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டதுனால அகத்திய முனிவர் ராமாயண பாராயணம் இங்கே பண்ணாராம். எவ்வளவு அற்புதமான திருக்கோவில் இல்லையா இது? இந்த திருக்கோவிலில் எல்லா வருஷமும் ஆடி சுவாதி திருநாள் தான் குலசேகர ஆழ்வார் வைகுண்டத்துக்கு 7 திருநாள். அந்த திருநாளை ரொம்ப விமர்சையாக இந்த ஸ்தலத்தில் கொண்டாடின்னு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சித்திர மாதம் 10 உற்சவம் இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமையும் ஆவணி திருவோண நட்சத்திரத்தன்னைக்கும் பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கிறது. தாயாருக்கு தனி சன்னதி இல்லைனாலும் நித்தமும் பெருமாளுடைய திருமார்பிலேயே வாசம் பண்ணிட்டு வரா ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். பெருமாள் வேற தாயார் வேற கிடையாது, ரெண்டு பேரும் என்றைக்குமே ஒன்று தான் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். நித்தமும் பெருமாளுடையே இருந்துண்டு வரவா அத்தனை பேருக்கும் பெருமாளும் தாயாரும் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் சமேத ஸ்ரீ திருவாள் மார்பனா நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் இது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்கி கல்வி கேள்விகள் செழிப்பாக வளர்கிறதுக்கும் செல்வம் பெறுகிறதுக்கும் இங்கே பெருமாளும் தாயாரும் அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா. ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் சமேத ஸ்ரீ திருவாள் மார்பன் பெருமாளை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு பெருமாளும் தாயாரும் அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். தாயார் சிறப்பு நிகழ்ச்சியான இன்னைக்கு இந்த பகுதியில் திருவாள் மார்பன் பெருமாளே தாயார் தாயாரே பெருமாளாக இருக்கிற இந்த ஸ்தலத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுண்டது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு வைணவ திவ்ய தேசத்துடைய தாயாரை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சி மீண்டும் புது பொலிவுடன்
அற்புதமான கோவில்களை பற்றியும் அழகான பெருமாளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். அது எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கதவிருக்ஷாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.